என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் இயர் வந்து ரியல்மி தரப்பில் அவங்களுடைய 11 சீரீஸில் ரெண்டு சூப்பரான ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரியல்மி 11 ப்ரோ மற்றும் 11 ப்ரோ ப்ளஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஒரு சூப்பரான ஃபோன்னு சொல்லலாம். இப்போ இந்த வருஷம் வந்து ரியல்மி தரப்பில் வந்து அவங்க 12 சீரீஸில் ஆல்ரெடி வந்து 12 ப்ரோ மற்றும் 12 ப்ரோ ப்ளஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதுவும் ஓரளவுக்கு சூப்பரான ஃபோன்னு சொல்லலாம். இப்போ வந்து அவங்களுடைய 12 சீரீஸில் இன்னும் ரெண்டு ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது, அதாவது ரியல்மி 12 மற்றும் ரியல்மி 12 ப்ளஸ். இந்த ஃபோன் வந்து இன்றைக்கி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லான்ச் ஒன்றா முடிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஷூட் பண்ணும்போது மணி 12 மணி இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரியல்மி 12 ப்ளஸ் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஃபோன் என்ன கொடுத்துருக்காங்க, ரியல்மி 12 ப்ளஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஃபோன் எப்படி இருக்குது, ஸ்பெக்ஸ் எப்படி இருக்குது, பாக்ஸில் என்ன தருவாங்க எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஃபோன் போனால் மறக்காம ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களும் யூஸ்ஃபுல் ஆக போகுது. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்துக்கொண்டது கௌதமி சேனல், வாங்க வீடியோக்கில் போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ரியல்மி 12 ப்ளஸ் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன போட்டிருக்காங்க பார்க்கலாம். இங்கே வந்து 12 ப்ளஸ்னு போட்டிருக்காங்க, கீழே வந்து ரியல்மி பிராண்டிங் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் திறந்து ஃபோன் எப்போ இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபோன் தான் இருக்குது, அப்புறம் பார்க்கலாம். அடுத்தவங்களுக்கு வந்து புக்லெட்ஸ் கொடுப்பாங்க, சிம் டூல் இருக்கும், அப்புறமா ஒரு கேஸும் கொடுப்பாங்க. சார்ஜ் வந்து ரியல்மி சார்ஜரு, எத்தனை வாட் சார்ஜர்னா 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா டைப் சிக்கான கேபிளும் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ரியல்மி 12 ப்ளஸ் வாங்கலாம் இருந்தீங்கன்னா இது எல்லாமே உள்ள கொடுப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோடைய டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் பொறுத்தளவுக்கு சென்ட்ரலில் ஒரு பஞ்சோல் கேமரா கொடுத்துருக்காங்க, சைடில் பெசல்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப சின்னதாகவே இருக்குது, சின்னம் ஓரளவுக்கு சின்னதாகவே இருக்குது. இந்த ஃபோனோட பேக் சைட் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் அவங்களுக்கு வந்து சர்க்குலர் டிசைனில் நல்ல பெரிய கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 3 கேமராஸ் இருக்குது, ஒரு எல்இடி ஃப்ளாஷும் இருக்குது. கீழே வந்து ரியல்மி கேமரா பிராண்டிங் இருக்குது. ரியல்மி 11ல் பார்த்த மாதிரி அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைப் கொடுத்துருக்காங்க நடுவில், பார்க்க கொஞ்சம் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இது அந்த ஃபோனோட குயிக்கான டிசைன், பார்க்க கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஒரு பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனை ரைட் சைடில் அவங்களுக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் பட்டனும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து ப்ளெயினாகவே இருக்குது. டாப்பில் 3.5 கிலோ ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, அப்புறமா இயர் பிளாஸ்டர் இருக்குது, செகண்ட்ரி நாய்ஸ் கன்சிஸ்டன் மைக்கும் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து ப்ரைமரி மைக் இருக்குது, சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரேல வந்து ரெண்டு சிம் போட்டுக்கலாம், மெமரி கார்டு வந்து போட முடியாது. இந்த ஃபோனில் ஸ்பீக்கர் இருக்குது மற்றும் டைப் சிக்கான சார்ஜிங் போட்டும் இருக்குது. இது அந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த ஃபோனுடைய ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு மீடியேட்டட் டைமென்சிட்டி 7050 6 நானம்க்கான ஒரு ஆக்டோகர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் வந்து 25,000 பட்ஜெட்டில் இந்த ப்ராசஸர் தான் அடிக்கடி எல்லா ஃபோனுக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. நேற்று கூட ரீசெண்டாக நத்திங் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க, அந்த ஃபோனுக்கும் இந்த ப்ராசஸர் தான் இருக்குது. இந்த ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, அபோ அவரேஜாக நீங்கள் கேம் எடுக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க, நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. இந்த ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம், நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும்போது. இந்த ஃபோனோட ஜிபி பற்றி பார்க்கலாம். ஜிபி பொறுத்தளவுக்கு மேலி G68 MC4க்கான ஜிபியும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு அபோ அவரேஜாக கண்டிப்பாக இருக்கும், ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ஹைன்னு சொல்ல முடியாது, மீடியமுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். இந்த ஃபோனுடைய ரேம் வேரியன்ட் ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் இந்த ஃபோனுக்கு ரெண்டு வேரியன்ட் வரும்னு தெரிய வந்திருக்கு. என்னென்ன வேரியன்ட்ஸ்னா 8GB ரேம், 128GB ஸ்டோரேஜ், அப்புறமா 8GB ரேம், 256GB ஸ்டோரேஜ். இந்த ஃபோனோட ப்ரைசிங் பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக தெரிய வரல, ஏன்னா இந்த ஃபோன் லான்ச் பண்ண முன்னாடி நான் அந்த வீடியோ ஷோ பண்ணிட்டுருக்கேன். இந்த ஃபோன் ப்ரைசிங் எவ்வளோ இருக்கலாம்னா 20,000 25,000 இருக்கலாம்னு தெரிய வந்திருக்கு. பட் நான் இந்த வீடியோ போடும்போது கண்டிப்பாக இந்த ப்ரைசிங் தெரிய வந்திருக்கும், நான் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸ் நீங்கள் வாங்குவீங்களா, மறக்காம கால் பண்ணுங்கள், பார்த்து தந்துக்கிறேன். இந்த ஃபோனுடைய டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 6.67 இன்ச்சுக்கான ஒரு ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கூடவே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 2000 nits பீக் பிரைட்னஸும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுடைய ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பற்றி பார்க்கலாம். 1080x2400க்கான பிக்சல்ஸும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனில் சேஃப்டிக்காக என்ன கொடுக்குறாங்கன்னு தெரிய வரல, போர்த்து வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். பட் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை இப்போ வரைக்கும். இந்த ஃபோன் டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க, இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேன்னே சொல்லலாம். இந்த ஃபோனுடைய பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி பொறுத்தளவுக்கு 5000mAh ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 67W ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க, பாக்ஸில் தனியாக வாங்க தேவையில்லை. பட் கம்பெனி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 1%லேருந்து 50% வரைக்கும் வெறும் 19 minutes வந்து பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க, சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு கட்டன்னு தெரியல, பட் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது, அதையும் சொல்லிக்கிறேன். பட் அவங்க கிளைம் பண்ணுறது 19 minutesன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா பொறுத்தளவுக்கு 4 கேமரா மாதிரி தெரியும், பட் 3 கேமரா தான். முதல் கேமரா வந்து 50MP ஒரு ஒயிட் கேமரா, ஓஎஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து 8MP ஒரு அல்ட்ரா வைட் கேமரா. மூணாவது கேமரா வந்து 2MP ஒரு மேக்ரோ கேமரா. பட் இது 2MP அவ்வளோ யூஸ் பண்ண நல்லா இருக்காது, பட் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ஃபோனில் ரியரில் உங்களுக்கு வந்து எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது, 12 சப்போர்ட் இருக்குது, HDR சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனில் ரியரில் மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K 30fps வீடியோ எடுத்துக்கலாம், அந்த சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க.
இந்த ஃபோனுடைய செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். செல்ஃபியில் அவங்களுக்கு வந்து சென்டரில் ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகா ஆப்ஷன்னா 16 மெகா ஆப்ஷனுக்கான ஒரு சென்டரில் ஒரு சிங்கிள் கேமராவும் இருக்குது, ஒய்டு சப்போர்ட்டும் இருக்குது. செல்ஃபியில் HDR சப்போர்ட் இருக்குது, பனோராமா சப்போர்ட் இருக்குது. செல்ஃபியில் மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30fps வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமரா பொறுத்த அளவுக்கு சூப்பராகவே இருக்க போகுது. இந்த ஃபோனுடைய வெயிட் பற்றி பார்க்கலாம். வெயிட் பொறுத்த அளவுக்கு 190 grams கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான வெயிட்னே சொல்லலாம். இந்த ஃபோனுடைய திக்னஸ் பற்றி பார்க்கும்போது 7.9mm திக்னஸும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனுடைய ஓஎஸ் பற்றி பார்க்கலாம். ஓஎஸ் பொறுத்த அளவுக்கு ஆண்ட்ராய்ட் 14 வரப்போது கூடவே ரியல்மி யூஐ 5.0 தரப்போகிறாங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் கண்டிப்பாக வரப்போகுது. இந்த ஃபோனுடைய கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். கலர்ஸ் பொறுத்த அளவுக்கு 2 கலர் வரப்போகுது. ஒன்று வந்து க்ரீன் கலர், இல்லை வந்து பேஜ் கலர். இதே அந்த பேஜ் கலர் எப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் கவனம் பண்ணுங்கள். இந்த ஃபோனுடைய சென்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். சென்சர்ஸ் பொறுத்த அளவுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் லாக் இருக்குது, ப்ராக்சிமிட்டர், ஜெயரமோட்டர், காம்பஸ் ஐ சென்சர் மாதிரி எல்லா சென்சரும் மேக்ஸிமம் கவர் பண்ணிக்காங்க. இந்த ஃபோனுடைய கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். கனெக்டிவிட்டி பொறுத்த அளவுக்கு ஒய்ஃபை இருக்குது, ஜிபிஎஸ் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. கூடவே சிம் ட்ரேல வந்து 2 சிம் போட்டுக்கலாம். மெமரி கார்டு போட முடியாது, 5G சிம் போட்டுக்கலாம். இந்த ஃபோனில் வந்து 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட் இருக்குது. அந்த மாதிரி சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் கடைசியாக எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி லான்ச் ஆகும் போது என்னென்ன ஃபோன்ஸ்னால் ரியல்மி 12 Plus மற்றும் ரியல்மி 12 லான்ச் ஆகும் போது உங்களுக்கு எந்த ஃபோன் தேவையோ மறக்காம பை பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நீங்கள் பார்க்குற ஃபோன் வந்து ஒரிஜினல் ஃபோன் கிடையாது, டம்மி ஃபோன் தான். எது கிரியேட் பண்ணுறேன்னா, சில பேருக்கு வந்து இந்த ஃபோன் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா இந்த ஃபோன் டிசைன் எப்போ இருக்கும், கூட ஸ்பெக்ஸ் என்ன கொடுப்பாங்க, பாக்ஸில் என்ன தருவாங்க தெரிய வராது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அதனால் வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன். வீடியோ படித்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஃபோன் வாங்க போகிறாங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ் ஆக போகுது. இதே மாதிரி நிறைய வீடியோ பிறகு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இந்த ரியல்மி 12 Plus அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஜெய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் வாங்க போகிறாங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ் ஆகும்போது மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கவனம் பண்ணுங்கள். இந்த ப்ரைஸ் நீங்கள் வாங்குவீங்களா எல்லாம் மறக்காம கவனம் பண்ணுங்கள், பார்த்து வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை தேவையான ஆர்டிகல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.